அனைவருக்கும் வணக்கம். சுபம் மாரிமுத்து, பிரசன்ன ஜோதிடர், திருப்பூரிலிருந்து. ஒரு எளிய பரிகாரத்தோடு உங்களை பேச வந்திருக்கிறேன். சப்போட்டா மரத்தை பத்தி இந்த கருத்து. அதாவது, என்னுடைய ஜாதகத்துல எனக்கு யாருமே ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாத்துக்கும் நான் நல்லாதான் பண்றேன், ஏன் எனக்கு மட்டும் ஒரு உதவி மனசார விட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க? எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. எனக்கு ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா, நான் ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்தா கூட அதை வச்சு நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவேன். எனக்கு எந்த உதவியுமே கிடைக்கலைங்க அப்படின்னு சொன்னா, சில ஜாதகத்துல எல்லாம் பாருங்க, லக்னத்தை எந்த கிரகம் பார்க்கலினாலே அவங்களுக்கு முதல்ல சப்போர்ட் கிடைக்காது. ஏதாவது ஒரு கிரகம் பார்வை பண்ணினா, 9 கிரகம் இருக்குது, 9 கிரகத்திலையுமே எல்லாத்துக்குமே சூரியன் 7 மட பார்வை, சந்திரன் 7 மட பார்வை, செவ்வாய் 4, 7, 8 பார்வை, ராகு 3, 7, 11 பார்வை, குரு 5, 7, 9 பார்வை, சனி 3, 7, 10 பார்வை, கேது 3, 7, 11 பார்வை, புதன் 7 பர பார்வை, சுக்கர் 7 பர பார்வை. இப்படி எல்லாம் பார்வைகள் இருக்குது. இத்தனை பார்வைகளையும் சேர்ந்து அவர் பிறக்கிற அன்னைக்கு எந்த கிரகமே பார்க்கலையா, அந்த ஜாதகருக்கு அதிகமான சப்போர்ட் கிடைக்காது. அதற்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் கேட்டீங்கன்னா, சப்போட்டா செடி வச்சு அதுக்கு 48 நாள் தண்ணி ஊத்திட்டு வந்தாருன்னா இவருக்கு சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சு. அதனாலதான் அந்த காலத்துல சப்போட்டான்னு வச்சாங்க. அப்ப சப்போர்ட் பண்ணிட்டா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அந்த சப்போட்டா பழம், சப்போட்டா பழம் வந்து ஒரு கிலோ வாங்கி அவருடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கோ பிறந்த நாள் அன்னைக்கோ அவர் வந்து இன்னொருத்தருக்கு வாங்கி தானம் கொடுத்தாருன்னா இவருக்கு போற இடத்துல சப்போர்ட் கிடைச்சது. அதனாலதான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா, நான் உன்னை நம்பலாமா அப்படின்னு கேட்கறாங்கல்ல, அதெல்லாம் இதுலதான் வருது. அப்போ சப்போட்டா செடி வச்சு வளர்த்த என்னால முடியலைங்க அப்படின்னா, மாசத்துல ஒரு நாளோ வருஷத்துல ஒரு 2 டைம் 3 டைமோ சப்போட்டா பழம் வாங்கி தானமா கொடுங்க. ஆனா கொடுக்கறத சொல்லாதீங்க யாருக்கும், எனக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கொடுக்கறது சொல்லாதீங்க. யதார்த்தமா வாங்கி இல்லாத ஏழைவாளிகளுக்கு கொடுத்துட்டு வாங்க, அது தானா சப்போர்ட் ஆகி. அப்போ ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொரு பழங்களையும் ஒரு அர்த்தத்தை அந்த காலத்துல முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. இதை நம்ம ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அதன் மூலியமா பலன் எடுத்து நம்ம செஞ்சு பார்க்கும் போது அது உடனே வேலை செய்யுது. அதனாலதான் சப்போட்டா பழம் சப்போர்ட் பண்ணும். நீங்க காலையில எந்திரிச்சு ஒருத்தர் எனக்கு ஜாமீன் போடணும், எனக்கு ஒரு ஜாமீன் போடணும், ஒரு பத்திரம் ஒன்று கிளை பண்ண போற, அவர் வருவாரா, எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா, நீங்க இங்க பத்திரத்தை எடுத்துட்டு போகும்போது சப்போட்டா பழம் கையில வாங்கிட்டு போங்க, அவர் வந்து கையெழுத்து போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். இதை செய்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். இந்த வீடியோவில் நீங்க பதிவுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பதிவுகளும் ஒரு ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தினங்களும் ஒரு பதிவு கொடுக்குறோம். அது உலக மக்களுக்கு போய் சேர்ந்து அந்த பலன் அடைஞ்சா அவங்க செய்த புண்ணியம் அது அவங்களுக்கே நல்லா இருக்கணும். அதற்காக இதை நம்ம செய்யறோம். அதனால இந்த சப்போட்டா பழத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது. இதை நீங்க தாராளமா செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு பாதிப்பும் வராது. ரெண்டாவது, ஒரு இனிப்பு தான் நீங்க தானம் பண்றீங்க, இருக்கிறதுலயே சப்போட்டா பழம் ரொம்ப தித்திக்கிற இனிப்பு. அதனால நீங்க தாராளமா அதை செஞ்சுட்டு வாங்க, உங்க மன வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமா இருக்கும். எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு காரியத்துக்கு போறோம், ஒருத்தர் நாளை இந்த காரியம் நடக்கணும்னா ஒரு சப்போட்டா பழத்தை உங்களை வாங்கி பைக்குள்ள போட்டு போங்க, ஒரு பாக்கெட்ல வச்சுக்கோங்க, கையில வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழத்தை கையில வச்சுக்கிற மாதிரி சப்போட்டா பழத்தை கையில வச்சுக்கோங்க. அந்த சப்போட்டா பழத்துக்கு உயிர் இருக்குது, அதனால அது கையில இருக்க வரைக்கும் அந்த உயிர் பேசும். அதனால தாராளமா செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். இது எல்லாம் நீங்க செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கீழிருக்கக்கூடிய அந்த பெல் பட்டன் எல்லாம் அமைத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய மனசார இந்த பதிவுகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சு நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு நிறைய டிப்ஸுகளை வந்து கிடைக்காத பொருள்களை உங்களுக்கு உங்க செல்போனுக்குள்ளேயே வந்து பதிவாகுது. இது எல்லாம் மக்களுக்கு நீங்களும் ஷேர் பண்ணுங்க, இது உலகத்துக்கு போய் சேரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதற்காக இந்த பதிவு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பிரசன்ன ஜோதிடர், சுப மாரிமுத்து, திருப்பூர்லிருந்து. நன்றி, வணக்கம்.